Hi friends, welcome to Naini Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லோருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி பஞ்சு போல ராகி ஆப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், இன்ஸ்டண்டா நமக்கு கிடைக்கிற மாவு வச்சு நம்ம சூப்பரா தயாரிச்சிடலாம். இப்பதான் என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆகும், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி நான் கடையில் கிடைக்கிற கேழ்வரகு தோசை மாவு இல்லை கேழ்வரகு மாவு இல்லை நீங்களே வந்து கழுவி காய வச்சு அரைச்ச மாவாக இருந்தால் கூட ஓகே. அதை வந்து ஒரு 2 கப் நான் எடுத்துக்கிறேன். பியோர் ராகி மட்டும்தான். அதுக்கு 2 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி தான் கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் ஒவ்வொரு ராகி வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக இழுக்கும். அப்படி இழுத்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது கூட நான் வேக வச்ச சாப்பாடு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1/4 கப் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம ரொம்ப சோறு மாதிரி இருக்குல்ல, ஸோ அதனால் நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா மாவு மாதிரி அரைச்சிக்கணும். ஸோ இப்போ நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். எல்லாமே நல்லா சேர்த்து நல்லா அரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணியே சேர்க்க தேவையில்ல, அப்படியே அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நமக்கு தோசை மாவை விட கொஞ்சம் வந்து கன்சிஸ்டன்டி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஆப்பம் ஊற்றணும் அப்படின்னா ஈஸ்ட் இல்லை ட்ரை ஈஸ்ட்டு அந்த ஆக்டிவ் ஈஸ்ட் அந்த மாதிரி ஈஸ்ட்டு வந்து நீங்கள் சேர்த்து 1/2 hour நீங்கள் வந்து ஆப்பம் ஊற்றிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஓவர் நைட் புளிக்க வச்சு ஊற்றணுன்னாலும் ஊற்றிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஓவர் நைட் வந்து புளிக்க வச்சுக்கிறேன். இந்த மாதிரி மூடி வச்சுட்டுங்க நைட்டே. இப்போ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு புளிச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நுரைச்சி புளிச்சு வந்திருக்கணும். அப்போ தான் ஆப்பம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணதே இல்லை அப்படின்னா கட்டாயம் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். ராகி பிடிக்காத குழந்தைங்க கூட அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க, இன்னொன்று வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. பெரியவங்களும் இப்போ நிறைய பேர் வந்து ராகி எடுத்துக்கிறதில்ல, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து தோசை மாவை விட ஒரு பதம் வந்து இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து இந்த ஆப்பம் வந்து சுற்றுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். 1 இல்லை 2 ஸ்பூன் வந்து மாவு போட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி விடுங்க. இதில் ரவுண்டு மட்டும் இல்லை, ஃப்ளவர் டிசைன் கூட நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு அந்த சுற்றின உடனே பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த பபுள்ஸ் பபுள்ஸாக வருது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி வேக வச்சிங்க அப்படின்னா பாருங்கள் எடுக்கிறப்பவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தான். பட் ஆனால் எங்களுக்கு வந்து சம் கிரேவிஸ் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் கிரேவியோடு வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது, அட்டகாசமாக இருந்தது டேஸ்ட்டு. என் பாப்பாவும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.